Hi guys, welcome back to another video. In the video, innaikku Hollywood la top and hot update பத்தி நாம சின்னதா பார்த்தறலாம். First இந்த பாத்தீங்கன்னா ஷில்பா செட்டோட ஹஸ்பண்டான ராஜ் குந்த்ரா அப்படிங்கற வந்து போலீஸ் மும்பை போலீஸால நேத்து நைட் வந்து கைது செய்யப்பட்டார். எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆபாச படம் எடுத்து அப்லோட் பண்ண காரணத்தால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து ராஜ் குந்த்ரா மேல இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போதான் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருந்த காரணத்தால இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேபி பார்க்கலாம் அவர் இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளில வராரு. அப்படி வெளியில் வந்தாலும் டேமேஜ் ஆனது அந்த பேர் டேமேஜ் ஆனதுதான். இவை மீது அவர் மீது வேணும்னு போடப்பட்ட வழக்கா, அவரோட நட்பேர் கெடுக்கிறதுக்கு போடப்பட்ட வழக்கா, இல்லை உண்மையாகவே அவர் வந்து இந்த ஆபாச படம் எடுத்து அப்லோட் பண்ணாரா அப்படின்ட்டு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆபாச படம் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காது அப்படின்றதான் உண்மை. வடிவேலு முரளி நடிப்பில் கடந்த 2002 ரிலீஸ் ஆன படம் தான் சுந்தரா டிராவல்ஸ். ஒரு பஸ்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் நகைச்சுவையாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியையும் கொடுத்தும் மிகப்பெரிய வசூல் சாதனையும் கொடுத்துச்சு இந்த படம். இப்போ முரளி சார் வந்து நமக்கு உயிரோட இல்லை, ஆனால் இப்போ இந்த படத்தோட செகண்ட் பாகத்தை எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் நிறைய செகண்ட் பாகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பில்லா 2லேருந்து எந்திரன் வரைக்கும் எல்லாமே இரண்டாம் பாகங்கள் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அந்த வரிசையில் சுந்தரா டிராவல்ஸ் படத்தையும் இரண்டாம் பாகம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த படத்தில் வடிவேல் சார் இல்லை. வடிவேல் இல்லையா அப்படின்னா, ஆமாம், வடிவேல் இல்லாமல் தான் சுந்தரா டிராவல்ஸ் இரண்டாம் பாகத்தை எடுக்க போகிறாங்க. வடிவேல் நடித்த அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு நடிக்க போகிறாரு. முரளி சார் நடித்த அந்த வேடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் காமெடி நடிகரான கருணாகரன் வந்து நடிக்க போகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த மாதிரியாக இருக்குது. சுந்தரா டிராவல்ஸ் வந்து கொடுத்த அந்த ஒரு முதல் பாகத்தில் கொடுத்த அந்த ஒரு காமெடியையும் அந்த ஒரு நல்ல ஒரு ஹியூமரையும் வந்து இந்த செகண்ட் பாகம் நமக்கு தருதா அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சந்திரமுகி பார்ட் 2. சந்திரமுகி பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போது அந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அரசப்பலாக பேசப்பட்டாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு. லாகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு எஸ் அப்படி போயிட்டுருக்காதுல. அந்த படத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க, அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க லாகவா லாரன்ஸ் நடிக்க போகிறாரு. பி வாசு சார் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த படம் வந்து தண்ணியில் போட்ட கல் மாதிரி செக் பண்ணி இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லாமல் தான் இருந்துட்டு வந்துச்சு. பட் நேற்று நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரமுகி 2ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதை பற்றி வந்து பி வாசு சார்கிட்ட வந்து கேட்டப்போ பி வாசு சார் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பட் இப்போ அந்த கதை திரைக்கதை அதுக்குண்டான டெக்னீஷியன் ஒர்க் எல்லாமே பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கு. ஏன் எவ்வளோ லேட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல் பாகத்துக்கும் ரெண்டாம் பாகத்துக்கும் எடுக்கும்போது அந்த முதல் பாகத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய வேல்யூயாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும். அந்த ரீசனை தான் நாங்கள் இப்போதைக்கு வடிவமைச்சிட்டு இருக்கோம். சீக்கிரமாக இந்த பாகத்தை வந்து நாங்கள் எடுத்துருவோம் செப்டம்பர் மாதம். அண்ட் லாகவரான்ஸ் வந்து படத்துலேருந்து விலகிட்டார், அல்வா கொடுத்துட்டாருன்னு தவறான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அது மிகவும் ரொம்பவே தப்பான ஒரு வதந்தியான நியூஸ். இப்போ ஒரு உத்தரன் படத்தில் ரொம்ப பிஸியாக அவரோட ஷூட்டிங்காக முடிச்சுட்டு இருக்காரு லாகவரான்ஸ். அதை முடித்த கையோட இந்த படத்துலலாம் ஷூட்டிங்காக ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரஜினி சார் அவர்கள் வந்து கேமியோ ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது முற்றிலுமே ஒரு வதந்தியான சதி தான். ரஜினி சார் வந்து இதில் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சந்திரமுகி முதல் பாகத்தில் நடித்த எந்த ஒரு கேரக்டருமே இந்த இரண்டாம் பாகத்தில் வராது. அது ஒரு வேறு விதமான ஒரு கதைக்களத்தை வரலாற்றை உருவாக்கிச்சு, ஒரு கதைக்களத்தை உருவாக்கிட்டு. அதே மாதிரி இந்த இரண்டாம் பாகம் வந்து வேறு ஒரு கதைக்களத்தோட வேறு மாதிரி நகரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் அந்த கேரக்டர் வயசுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் ஸ்டோரி வைஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு பி வாசு அவர்கள் வந்து சொன்னார். மீண்டும் தாத்தாவாகிறார் ரஜினி அப்படின்னு. ஆமாம், நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் மீண்டும் தாத்தாக போகிறாரு. அப்போ யார் அம்மா ஊரில் தனுஷோட அப்படின்னா கிடையாது, சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து இப்போ வந்து பிரெக்னண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சாருக்கு அமெரிக்காவில் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்னைக்கு ரஜினி சாருக்கு தெரிய வந்துச்சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி எல்லா வெப்சைட்டும் சரி இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாவது வைப்பே குழந்தை போகிறாங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணமாகி அந்த கல்யாணம் வந்து டைவர்ஸில் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவதாக 2018 ஒரு நடிகரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயமும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து லீடிங் ரோலில் பண்ணக்கூடிய திட்டம் 2 அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி, இந்த படத்தோட எல்லா வேலைகளையுமே முடிவடைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து லாஸ்ட் ஃபைனல் வேர்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில் க்ரைம் மூவியாக அந்த படம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து த பிளான் பி அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து பேர் வச்சாங்க.
பட் இங்கிலீஷில் பேர் வச்சா அதை வரி அப்படின்னு பிரச்சனை இருக்கிற காரணத்தால் என்னமோ தெரியல. அந்த படத்தை அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா திட்டம் இரண்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பேரையும் மாட்டினாங்க. இப்போது அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி தியேட்டரில் கிடையாது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா இப்போது ஓடிடி பிளாட்ஃபார்மாக புதுசாக உருவாகிட்டிருக்க சோனி லைவ் அப்படிங்கிற அந்த ஓடிடி தளத்தில் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 30ஆம் தேதி வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா ராஜ் சும்மாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காங்க. டெஃபினெட்லி எனக்கே தோணும், நிறைய பேர் வந்து லீடிங் ரோலில் நடிக்கும் போது ஏன் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு லீடிங் ரோலில் படம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த படத்தை வந்து பண்ணாங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்லாயிருக்கும், நல்ல படங்களை மட்டுமே செயற்படுத்தி தன்னோட கேரக்டருக்கு வலு சேர்க்கும் விதமாக தன்னோட கேரக்டர் படம் ஃபுல்லாக பேசப்படும் அப்படி பேசப்படணும் அப்படின்னு மூவியை செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். அந்த வரிசையில் தான் திட்டம் இரண்டு அப்படின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மோஷன் போஸ்டர் எதுவுமே பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக இந்த படத்துக்கு உங்களால் ஆர்வம் அப்படின்றது உங்களுக்கு நிஜமாகவே கூடியிருக்கும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். அண்ட் இன்னைக்கு ஹாலிவுட்டுக்கான அந்த டாப் இருக்கக்கூடிய அந்த ஹாட் அண்ட் அப்டேட் வந்து இதுதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.